நண்பர்களே, அனைவருக்கும் மாலை வணக்கம். நம் பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, இன்றைக்கி வந்த பத்திரிகை செய்தி, அதாவது டிஎன்பிசி குரூப் ஃபோர் சம்மந்தமான ஒரு பத்திரிகை செய்தி தான் நம்ம பார்க்க போகிறோம். நண்பர்களே, நேற்று சரிங்களா 5000 கூடுதல் பணியிடம் நிரப்ப முதல்வருக்கு குரூப் ஃபோர் தேர்வர்கள் கோரிக்கை மனு அப்படின்ற மாதிரி அந்த செய்தி டைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. நண்பர்களே, இந்த செய்தியில் சுருக்கமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, குரூப் ஃபோர் தேர்வர்கள், ஓகேங்களா, குரூப் ஃபோர் தேர்வர்கள் வந்து முதலமைச்சர் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோரிக்கை மனு எல்லோரும் சேர்ந்து அனுப்புகிறாங்க. அந்த மனுவில் என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல தட்டச்சர், சுருக்கெழுத்து எழுத்தாளர் மற்றும் பல்வேறு பதவிகளில் இளநிலை உதவியாளர் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளில் வந்து 7000+ வேக்கன்சிஸுக்கு வந்து பார்த்தோன்னா எக்ஸாம் வந்து நடத்தப்பட்டது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2500 வேக்கன்சிஸ் வந்து அதிகரித்து தற்போது 10117 வேக்கன்சிஸுக்கு வந்து அந்த சிவி லிஸ்ட்டு வெளியிடப்பட்டுள்ளது. நண்பர்களே, கொரோனாவுக்கு முன்னாடி, அதாவது 2019 குறைந்தபட்சம் வந்து பார்த்திங்கன்னா 10000 வேக்கன்சிஸுக்கு வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் நடத்தப்பட்டு பணியமர்த்தப்பட்டனர். பிறகு வந்து கொரோனா முடிந்து 3 காலம் ஆகியும் இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் நடத்தப்படாமல் இருந்து வந்த நிலையில் தற்போது 2022 7000 வேக்கன்சிஸுக்கு வந்து குரூப் ஃபோர் நடத்தப்பட்டது. பின்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி தற்போது 10117 வேக்கன்சிஸ்க்கு வந்து சிவி லிஸ்ட்டு வெளியிடப்பட்டு அந்த சர்டிஃபிகேட்டை வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா வருடம் 10000 வேக்கன்சிஸ் வந்து அதிகரித்து குரூப் ஃபோர் எக்ஸாம் நடத்தப்பட்டது. தற்போது 3 வருடங்கள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா வெறும் 10000 வேக்கன்சிஸ்க்கு மட்டுமே இப்போது சிவி லிஸ்ட்டு வெளியிடப்பட்டுள்ளது. எனவே அதாவது முதல்வர் அவர்கள் இதில் வந்து தலையிட்டு கண்டிப்பாக இன்னொரு 5000 வேக்கன்சிஸ் இப்போ தற்போது காலியாகி உள்ள ப்ரெசண்ட்டில் வந்து காலியாகி உள்ள அந்த வேக்கன்சிஸ்க்கு வந்து இது கூட சேர்த்து ஃபில் பண்ணோம் அப்படின்ற மாதிரி வந்து குரூப் ஃபோர் தேர்வர்கள் அனைவரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா முதல்வர் அவர்களுக்கு வந்து கோரிக்கை மனு அனுப்பிச்சிருக்காங்க. சரிங்களா, இது வந்து எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து அதிகரிக்கப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 5000 வேக்கன்சிஸ் கண்டிப்பாக. குரூப் ஃபோர் தேர்வர்கள் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து கொரோனாவுக்கு முன்னாடி 17-19 இந்த ஏப்ரலில் வந்து அந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் நடத்தப்பட்டது. அப்பயே வந்து பார்த்திங்கன்னா 10000 வேக்கன்சிஸ்க்கு வந்து எக்ஸாம் வந்து கனெக்ட் பண்ணது. ஆனால் தற்போது 3 கழித்து மீண்டும் ஒரு 10000 வேக்கன்சியா அப்படின்ற மாதிரி கொஷின் எழுப்புகிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ அப்படியே 3 கூட கண்டிப்பாக ஒரு 30000 வேக்கன்சிஸ்க்கு வந்து அவங்க எக்ஸாம் வந்து நடத்தியிருக்கணும், அல்லது அட்லீஸ்ட் வந்து ஒரு 20000 வேக்கன்சிஸுக்காக எக்ஸாம் வந்து நடத்தியிருக்கணும். ஆனால் வந்து அவங்க வெறும் 10000 வேக்கன்சிஸ் மட்டுமே இது வரைக்கும் எக்ஸாம் நடத்தப்பட்டு அதனுடைய ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. எனவே இது கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம், அதாவது 5000 வேக்கன்சிஸ் வந்து கண்டிப்பாக அதிகரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இது முதல்வர் கவனத்துக்கு எடுத்து செல்லப்படும் அப்படின்ற மாதிரி தெரிய வருகிறது. அவர் என்ன முடிவு எடுப்பார்னு பொறுத்திருந்து பார்ப்போம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி என்ன முடிவு எடுக்க போகுதுன்னு பார்ப்போம். அதேமாதிரி நண்பர்களே, நீங்கள் சப்போஸ் வந்து வேக்கன்சிஸ் அதிகரித்தா ரொம்ப நல்லது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேக்கன்சிஸ் வந்து அதிகரிக்க இல்லாமல் இருந்தால் நம்ம என்ன சார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நீங்கள் வந்து அடுத்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் ரெடி ஆவங்க. இந்த நியூஸ்லாம் பார்த்து நீங்கள் கொஞ்சம் கூட மனம் தளரக்கூடாது. அது அதிகரித்தா கண்டிப்பாக நமக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நூலிழையில் வந்து வெற்றியை தவற விட்டுருப்பில்லையா, இவங்களாம் உள்ளே போகிறதுக்குன்னா வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். ஆனால் வந்து சப்போஸ் வந்து அவங்க அந்த பரிசீலனில் இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம வந்து அடுத்த எக்ஸாமுக்கு வந்து படிக்க ஆரம்பிச்சிடணும். கொஞ்சம் கூட நம்ம வந்து டிலே பண்ணக்கூடாது. கண்டிப்பாக அது குரூப் ஃபோர் தேர்வர்கள் நல்லபடியாக வந்து கரெக்டான ஒரு மனு தான் முதல்வர் அவர்களுக்கு வந்து அனுப்பி வச்சுருக்கிறாங்க. முதல்வர் வந்து என்ன முடிவு எடுப்பார், கொஞ்சம் கண்டிப்பாக வேக்கன்சிஸ் அதிகரிச்சா கண்டிப்பாக பின்னாடி இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ வந்து ஒரு கனவாகவே இருந்திருப்பாங்க, ஒரு அரசு வேலை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த குறிப்பிட்ட
மதிப்பெண்கள் எடுத்திருப்பாங்க. ஒரு இரு கொஸ்டினில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரேங்க்கு 2000-3000 ரேங்க்குக்கு பின்னாடி வந்துட்டுருப்பாங்க. ஸோ இது மாதிரி 5000 வேகன்சிஸ் அதிகரிக்கும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ அதாவது சிலர்லாம் பார்த்தீங்கன்னா குரூப் 4 வேலை கிடைச்சாதான் மேரேஜ்ன்ற மாதிரி வந்து நிறைய தேர்வர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நிறைய தேர்வர்கள் வந்து வேலையெல்லாம் விட்டு சரிங்களா அவங்க சேர்ந்து கொண்டு இருந்த டெம்பரவரி வேலை கம்பெனியில் இருக்கிற வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு கண்டிப்பாக வந்து நிறைய அவங்க வந்து உட்காந்து படிச்சிருக்கிறாங்க. அப்படி படிச்சிருந்தும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மதிப்பெண்கள் அப்படியே குறைவாக வந்திருக்கு. அவங்களாம் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நம்மளும் யூடியூப்பில் சோஷியல் மீடியாவில் எவ்வளோ செய்திகள் பார்த்துட்டு வரோம். கண்டிப்பாக இது வந்து முதல்வர் அவர்கள் டிஎன்பிசியும் வந்து ஒரு நல்ல முடிவாக எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி வந்து நம்பிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் ஆரம்பிச்சுருங்க, படிக்கிறத ஆரம்பிச்சுருங்க, கொஞ்சம் கூட டிலே பண்ணாதீங்க. மீண்டும் மீண்டும் எல்லா வீடியோலும் வலியுறுத்துவது படிக்க ஆரம்பிச்சுருங்க, படிக்க ஆரம்பிச்சுருங்க தான் சொல்கிறேன். அதேமாரி ஸ்கூல் புக்கு தேர்வாகிடுங்க. ஏன்னா எல்லா கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் தான் அவங்க எடுக்கிறாங்க. அதேமாதிரி தமிழ் இங்கிலீஷுன்னா சாரி இங்கிலீஷ் வராது, தமிழ், மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் இங்கிலீஷுக்கு இங்கிலீஷ் மீடியத்தில் வந்து எழுதுவாங்க. ஸோ நீங்கள் எல்லாம் வந்து தெளிவாக வந்து ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. கண்டிப்பாக இப்போலேருந்து ப்ரிப்பேர் வந்து நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய 2024 எக்ஸாம் எலெக்ஷன் முன்னாடியே வந்து நடத்த திட்டமிடப்பட்டதாக அது ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. எனவே நேயர்களே கண்டிப்பாக கொஞ்சம் கூட டிலே பண்ணாதீங்க. குறிப்பாக வந்து நீங்கள் நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கின்னு படிங்க சரிங்களா. அப்படியே நீங்கள் புக்கில் படித்து பார்த்துட்டு எடுத்து தூக்கி தூரம் போட்டுறாதீங்க. நீங்கள் படிக்கிறத அப்படியே என்ன பண்ணுங்கன்னா நோட்ஸ் மாதிரி நீங்கள் எழுதி அழகாக தமிழா தமிழ், அடுத்து மேக்ஸா மேக்ஸ், தமிழ்லேயே வந்து ரெண்டு நோட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். ஒன்று வந்து செயல் பகுதி, உரநடை, இதெல்லாம் ஒரு நோட்டாகும். அடுத்து இன்னொன்று வந்து இலக்கணத்துக்கு மட்டுமே ஒரு நோட்டு ஒன்று போடுங்க. இலக்கணத்துலேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் வருது. எனவே நேயர்களே தமிழுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுங்க. 100 கொஷினில் கண்டிப்பாக ஒரு 95 கொஷின் நீங்கள் போட்டே ஆகணும், அப்போ தான் நீங்கள் செலக்ட் ஆக முடியும். அதேமாதிரி வந்து மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல், மேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 25 ஒரு 20 கொஷின் வச்சா நீங்கள் கண்டிப்பாக போட்டால் மட்டுமே நம்ம வந்து அந்த என்ன சொல்கிறது செலெக்ஷன் அந்த லிஸ்ட்டில் வருவோம். அதேமாதிரி சயின்ஸு, சோஷியலு இதெல்லாம் வந்து பாருங்கள். அதாவது எதை படித்தாலும் சரி ஒரு குறிப்பு மாதிரி எழுதி அழகாக நீங்கள் படிங்க. மீண்டும் வந்து ரிவிஷன் பண்ணும்போது அந்த குறிப்பு திருப்பி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக வந்து ஞாபகம் வந்துடும். நண்பர்களே கண்டிப்பாக அடுத்த முறை நீங்கள் குரூப் 4 எக்ஸாமு படிக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நண்பர்களே இந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக வந்தாலும் சரி நெகட்டிவாக வந்தாலும் சரி நம்ம ப்ராசஸ் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து போய்கிட்டே தான் இருக்கணும். நன்றி, வணக்கம்.